தம்பி கிரெடிட் கார்டு வாங்குனது வாங்குனீங்க சந்தோஷமா இருக்கீங்க போல தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி என்னையா இருக்கனே கிரெடிட் கார்டல கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அதுக்கு வட்டி போட்டு அதையும் கட்ட முடியாம நொந்து போயிருக்கனே கிரெடிட் கார்டு பில் கட்டலையா சிபில் ஸ்கோர் குறஞ்சு போயிரும் வேற எங்கேயும் லோன் வாங்க முடியாது இஎம்ஐ ல போன் கூட வாங்க முடியாதே ஆமானே அது என்னனே சிபில் ஸ்கோர் ஒண்ணுமே புரியலையே சிபில் ஸ்கோர் கணக்கு உலகா என்னமோ அண்ணன் சொல்றேன் கேட் தெரிஞ்சிக்கறீங்களா அத முத சொல்லுங்கனே ஐயா சிபில் அப்படிங்கிறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கற ஒரு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ நம்ம பொதுவா ஒரு பேங்க்ல போய் ஒரு கடன் வாங்குறோம் இல்ல வேற எங்கயாவது போய் ஒரு கடன் வாங்குறோம்னா நம்ம வாங்குற அந்த கடனுடைய டீடைல் எல்லாமே அந்த லோன் டீடைல் நம்ம எவ்வளவு வாங்கி இருக்கோம் நம்மளுடைய டியூ அமௌண்ட் என்ன நம்ம வந்து ஒழுங்கா வட்டி கட்டறமா இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட கடன் வாங்குறோமோ அவங்க இந்த சிபில் அப்படிங்கிற அமைப்புக்கு கொடுத்துருவாங்க ஐயா இது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி சில பேர் வந்து மாசம் மாசம் நம்மளுடைய இதை கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தவங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சிபில்கிட்ட நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இந்த சிபில் மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு ஏஜென்சி இருக்கு ஆனால் பொதுவாக பேங்க்கெல்லாம் பார்க்கறது இந்த சிபில் கொடுக்குற சிபில் ஸ்கோரை தான் நம்ம லோன் டீடைல்ஸ் வாங்கி இந்த சிபில் என்ன பண்ண போகிறாங்க அப்படி கேளுங்க நம்ம வந்து லோன் டீடைல்ஸ்லாம் எங்கெங்கே வாங்கியிருக்கோம் அதை நம்ம ஒழுங்காக கட்டுறமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிபில் வாங்கி கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்கயா இது என்ன செய்யும்னா 300-900 வரைக்கும் நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கும் நம்ம சரியாலாம் வட்டியை கட்டியிருக்கோம் அப்படின்னா அது நல்ல பாயிண்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கும்னு வைங்களேன் இதுதான் கணக்கு இதே அவங்க வந்து கொடுக்குறாங்க இதை வச்சு தான் இன்னொரு பேங்க்கில் நம்ம ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அதுக்கு இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை ஒரு லோன் வாங்குறது வந்து இயற்கை தானே அப்படி வாங்க போகும்போது இந்த பாயிண்ட் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு பேங்க்கு முடிவே எடுக்கிறாங்க ஆமாண்ணே இப்போல்லாம் இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்க போனாலே இருங்க சார் உங்கள் சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு சொல்கிறேன் இருங்க சார் உங்கள் சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த சிபில் ஸ்கோர் இது தானா இதை வச்சு எப்படினே முடிவு பண்ணுறாங்க ஐயா இப்போ வந்து நீங்கள் பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறீங்க இல்லாட்டி இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லை கிரெடிட் கார்டில் ஏதோ ஒன்று ஒரு வாங்குறீங்கன்னு வைங்களேன் அதுக்குண்டான வட்டியை இல்லை கடனை கரெக்டாக நீங்கள் கட்டி முடிச்சிட்டியே அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 750 மேலே இருக்கும் 750 மேலே இருந்தாலே பொதுவாக எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த பேங்க்கில் போய் எப்போ லோன் கேட்டாலும் உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க இப்போ அதுவே 650-ல் 750 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து குட் அப்படின்னு அர்த்தம் அது வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க அதே 550-650 இருக்குன்னு வைங்களேன் அது வந்து ஆவரேஜ் லோனு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அதுவே இந்த 350-550-300 இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சுன்னா லோனு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுதான் சிபிலுடைய மதிப்பு இந்த சிபில் ஸ்கோர் தான் பேங்க்குக்கு நம்ம மேலே நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கான முக்கிய காரணமே பார்த்துக்கோங்க அண்ணே இப்போ என்னோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அதை எப்படி செக் பண்ணுறது இந்தா பார்த்துருவோம் சிபில் ஸ்கோர் பார்க்குறதுக்குன்னு வெப்சைட்லாம் நிறைய இருக்கியா ஆனால் நம்ம சிபில் வெப்சைட்லேயே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா myscore.sibil.com அப்படிங்கிற சிபில் வெப்சைட்டில் போகணும் இங்கே முத தடவை உள்ளே வர்றவங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்குற மாதிரி காசு கட்டி தான் சிபில் ஸ்கோர் பார்க்க முடியும் சரி இங்கே மெம்பர் லாகின்ல போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனால் இங்கே நம்ம சிபில் ஸ்கோர் வந்துடும் அப்புறம் இங்கே கிரெடிட் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன லோன் எடுத்திருக்கீங்க என்னென்னக்கு எவ்வளோ டியூ கட்டியிருக்கீங்க எந்த மாதம்லாம் லேட்டாக கட்டியிருக்கீங்க இன்னும் எவ்வளோ கட்டணும் உங்கள் லோன் ஹிஸ்ட்ரி எந்த நிலமையில் இருக்குதுன்னு இப்படி எல்லா விவரத்தையும் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா எப்போவுமே ஃப்ரீயாக சிபில் ஸ்கோர் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஸ்கோர்னு ஒரு ஆப் இருக்குது அதுலேயும் நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோரை ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம்யா ஆத்தி என் சிபில் ஸ்கோர் 612 காட்டுது அப்போ மோசம் தானே அர்த்தம் எதனால இவ்வளோ கம்மியாக காட்டுது இது மோசம் இல்லையா படுமோசம் நீங்கள் மினிமம் அமௌண்ட் கூட ஏதாவது கட்டாமல் விட்டுருந்துருப்பீங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது சுத்தம் அண்ணே இப்போ திருப்பி என் சிபில் ஸ்கோர் ஏறணும் அதுக்கு ஏதாவது வழியிருந்தா சொல்லுங்கண்ணே ஐயா திருப்பி வந்து உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லபடியாக வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு வாங்கியிருக்கிற கடனை எப்படியாவது வந்து அடைச்சிருங்க அடைச்சி அதை க்ளோஸ் பண்ணிட்டேனாலே தன்னை போல் உங்கள் சிபில் ஸ்கோர் ஏறிடும் அப்படி ஏறிச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் வேறு எங்கேயாவது லோனுன்னு போய் கேட்டீங்கன்னா அவசர தேவைக்கு கிடைக்கும் இல்லைன்னா லோனு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் வேறு எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாவது இந்த கடனை அடைச்சி விட்ருங்க ஏற்கனவே கிரெடிட் கார்டு கடனை கட்ட முடியாமல் இருக்கேன் இதில் இன்னொரு கடனா அதுக்கு தான் அண்ணன் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன் கிரெடிட் கார்டு வாங்கும் போதே ஆடம்பர செலவுக்கானது இல்லை கிரெடிட் கார்டு அத்தியாவசிய செலவுக்கானதுன்னு நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு இப்போ குத்துது குடையுதுன்னு உக்காந்துருக்கீங்க அதாவது கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளால் இந்த காசை கட்டிட முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாங்கணும்னு தெளிவாக தானே சொன்னேன் இப்போ உட்காந்து புலம்புறிய ஆமாண்ணே தப்பு என் மேலே தான் நான் தான் அதை பற்றி தெரிஞ்சும் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்
இப்போ இந்த சிபில் ஸ்கோரை எப்படி பழையபடி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஈஸி தாயா, நீங்கள் இந்த கடனை எப்படியாவது வாங்கி அடைச்சி விட்டுருங்க. அடைச்சி விட்டீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து நீட்டாக சிபில் ஸ்கோர் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீ. அடிக்கடி பேங்க்கில் வந்து லோனு லோனுன்னு போய் நிற்காதீ. முக்கியமாக உங்களை மாதிரியே கடனை கட்ட முடியாமல் பாக்கி வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தெரியுறாங்கல்ல, அவங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எந்த காலத்துலேயும் சாட்சி கையெழுத்து போட்டாதீ, கவனமாக இருக்கணும். அது சரி, இங்கே ஏன் பொழப்ப பெரும் பொழப்பாக இருக்குது. இதில் நான் இன்னொருத்தனுக்கு போய் அண்ணே எப்படியும் ஒரு வழியாக லோனை கட்டி முடிச்சேன்னு வச்சுக்குவோம், அப்போ எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தா என்னென்ன பண்ணுறது? ஐயா, லோனை கட்டி முடித்ததுக்கு அப்புறமும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்காகவே லோன் கொடுக்கறதுக்கு சில ஃபினான்ஷியல் அமைப்புலாம் இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் லோனை வாங்கிட்டு அந்த கடனை மட்டும் கரெக்டாக கட்டி முடிச்சிங்கனாலே போதும், தன்னை போல் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ஏறிடும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி ஏஜென்சியிலலாம் வட்டி ஜாஸ்தி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓஹோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டியில் ஒரு 100,000 ரூபா நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் அந்த கார்டு லிமிட் அப்படின்னு சொல்லி 70% ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு லிமிட் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டில் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக வாங்கி அந்த கடனை எல்லாம் கரெக்டாக வட்டிட்டு இல்லாமல் நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தாலும் உங்களுடைய இந்த சிபில் ஸ்கோர் வந்து அழகாக ஏறிக்கிட்டே போகும்யா. இப்போலாம் வீடு வாங்குறதுக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான வட்டி நிர்ணயமே சிபில் ஸ்கோரை பார்த்து பண்ணுறாங்களாம். அதனால சிபில் ஸ்கோரை மட்டும் எந்த நிலைமையிலையும் குறைய விட்டுறவே கூடாது, கவனமாக பார்த்துக்கிறணும். அப்போ லோன் ஏதாவது போயிட்டு இருந்தால் தான் நமக்கு சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். அப்படி சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் ரெண்டாவதாக ஒரு லோனுக்கே நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்படித்தானே? அப்படித்தான். இதில் என்ன சந்தேகம்? இதில் தான் சந்தேகமே. இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வாங்கலை, எந்த லோனுமே வாங்கலை அப்படின்னா அவங்க புதுசாக லோன் வாங்கும்போது அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும், அவங்களுக்கு எதன் அடிப்படையில் லோன் கொடுப்பாங்க? பாரா, பரவாயில்லையா, ஒரு அருமையான அறிவான ஒரு கேள்வி கேட்டிருக்கீ. இப்போ புதுசாக ஒரு லோன் ஒருத்தவங்க போய் பேங்க்கில் வாங்க போகிறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் பெருசாலாம் இருக்காது, -1 அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இஎம்ஐயில் ஏதோ ஒரு பொருள் இல்லாட்டி பைக்குக்கு ஏதோ ஒன்று வாங்கி அதை கரெக்டாக நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னு வைங்களேன், நம்ம சிபில் ஸ்கோரு கூட்டிக்கிட்டே போகும். இல்லைன்னா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களே ஒரு கிரெடிட் லிமிட் வச்சு ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, அண்ணன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி. அப்படி அதை வாங்கி நம்ம அதை கரெக்டாக அந்த கடனெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் சிபில் ஸ்கோரு கூடிரும்யா. இதுதான் சிபில் ஸ்கோர் ஏற்றுறதுக்கான வழி, இப்படி தான் நம்ம பண்ணணும். என்னமோ போங்கண்ணே, இந்த சிபில் ஸ்கோர் பற்றி அன்றைக்கே தெரிஞ்சிருந்தால் அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள், கிரெடிட் கார்டு வாங்கி நான் கடனாளியாக உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி தலைமுறைவாக முடியும். எப்படி இருந்தாலும் என் கடன் நான் தானே கட்டியாகணும். கட்டுறேன். ஆ, கட்டி தானே ஆகணும். நம்ம கட்டிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் கிரெடிட் கார்டை வாங்குகிறோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுகளுக்குள்ளே போயிட்டு கடனாளி ஆகி போயிடுறோம். இப்படித்தான் எக்கச்சக்க பேர் கிரெடிட் கார்டில் கட்ட முடியாமல், சிபில் ஸ்கோரும் குறைஞ்சி வேறு எந்த லோனும் வாங்க முடியாமல், இஎம்ஐயில் சொன்ன மாதிரி ஃபோனு கூட வாங்க முடியாமல் கிடந்து அவதிப்படுறாயா. அதனால் உங்கள் வயசு பிள்ளைய இளவட்ட பிள்ளைகளுக்கெலாம் இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் லோன் வேணுங்கிறப்ப அது வந்து நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துடணும். நீங்களும் பார்க்குறவர்கிட்டலாம் அந்த சிபில் ஸ்கோருங்கிறத பற்றி சொல்லுங்கள் அண்ணன் சொன்னதை விளக்கமாக. சரி தானே? கண்டிப்பானே. நல்ல வேலை இன்றைக்கி உங்களால் தான் சிபில் ஸ்கோர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் நான் கடனை கரெக்டாக கட்டி சிபில் ஸ்கோர் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் போய் சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட்யா. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி.